குட்டி குழந்தைகளுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மழை விரும்பிய நாய்க்குட்டி அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையில் ரெண்டு நாய்க்குட்டிகள் வரும். ஒன்று பேர் நிம்மி, இன்னொரு நாய்க்குட்டி பேர் டாமி. இவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். ஏன்னா இவங்க முதலாளிகள் காலையில் நடைப்பயிற்சிக்கு பூங்காவுக்கு வரப்ப இந்த நாய்க்குட்டிகளையும் கூட்டிகிட்டு வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் நண்பர்களாயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நிம்மி வந்து ஒரு வருத்தமாக முகத்தை சோகமாக வச்சுட்டு இருந்துச்சு. அதனால் டாமி கேட்டுச்சு, ஏன் இன்றைக்கி இவ்வளோ சோர்வாக இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு. உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை இல்லை, உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, மனசு தான் சரியில்லை அப்படின்ச்சு. மனசை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா உடம்பு இன்னும் மோசமாயிடும், உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல நிம்மி அப்படின்னு டாமி கேட்டுச்சு. ஆனால் நிம்மி எதுவுமே பதில் சொல்ல, அப்போ பார்த்தோம்னா அந்த பூங்காவில் ஒரு காகித பூ மரம் இருந்துச்சு. அந்த மரத்தடியில் ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, அவங்க தங்கச்சிக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தான். அன்றைக்கி அதிகாலையில் மழை பெஞ்சிருந்துச்சு. அதனால் இவன் என்ன பண்ணான்னா, அந்த காகித பூ செடியில் ஒரு கிளையை பிடிச்சி இப்படியே உளுக்குனான். உடனே வந்து அப்படியே மழை பெய்கிற மாதிரி தண்ணி சட சட சடன்னு விழுந்துச்சு. அந்த சிறுமி மேலே விழுந்துச்சு, அவன் விளையாண்டுக்கிட்டு தான். உடனே இந்த நிம்மி என்ன பண்ணுச்சு, ஓடி போயிட்டு அந்த இடத்துல நின்றுக்குச்சு. அந்த தண்ணி அது மேலே, அந்த மழை தண்ணி அது மேலே படுறது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா, அப்படியே பார்த்துச்சு. ஆனால் இன்னொரு தடவை அது மாதிரி பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே மேலே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சிறுமி என்ன சொன்னான்னா, ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு அந்த மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, இன்னொரு தடவை அந்த கிளையை பிடிச்சி உழுக்குங்களேன் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த பையன் என்ன பண்ணால், அதே மாதிரியே காகிதப்பூ செடியோட ஒரு கிளையை பிடிச்சி உழுக்குனான். அப்போ அந்த தண்ணி சட சடன்னு மழை மாதிரி பெஞ்சதுனால இப்போ நிம்மி நல்லா அந்த மழை தண்ணியில் நனைஞ்சிச்சு. நனைஞ்சிட்டு உடம்பு ஒரு சிலுப்பு சிலுப்புச்சு, அப்படியே உடம்புல இருக்க முடிகள்லாம் சிலுத்துட்டு நின்றுச்சு. இப்போ ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. அப்படியே வாழை ஆட்டிக்கிட்டே அந்த பையனுக்கு நன்றி சொல்கிற மாதிரி அப்படியே குறைச்சிட்டு இப்போ டாமிகிட்ட ஓடிடுச்சு. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, அதிகாலையில் மழை பெஞ்சிச்சா, எனக்கு மழையில் நனையிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால் மழையில் நனையும் போல் இருக்கவும் குறைச்சிக்கிட்டே இருந்தேன்னா என்னை ஒரு தூணில் கட்டி போட்டிருந்தாங்க. நான் குறைக்கிற சத்தம் கேட்டு வந்த என் முதலாளி என்ன பண்ணார், நான் மழைக்கு தான் பயப்படுறேன், மழை பெய்யுறது எனக்கு பிடிக்கலையாட்டுக்கு அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு கட்டி வச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நம்ம வாய முடிட்டு கம்னு இருந்தால் அந்த மழை பெய்யறதுனாச்சும் வேடிக்கை பார்த்துருக்கலாம் மாட்டேக்கே, வீணாக இப்படி பண்ணிட்டாங்களே, நம்மளாம் வீட்டுக்குள்ளே வந்து கட்டி போட்டாங்களே, நம்ம ஒன்று நினைக்க இப்படி நடந்து போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டேன். ஓஹோ, அதனால தான் இவ்வளோ நேரம் முகத்தை சோர்வாக வச்சுருந்தியா, இப்போ மழையில் நினைஞ்சோன்னே குசி ஆகிட்டியாட்டுக்கே அப்படின்னு டாமி கேட்டுச்சு. ஆனால் டாமி சொன்னச்சு, எனக்கெலாம் எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது, ஆனால் மழையில் நனைய நான் விரும்புகிறதே இல்லை அப்படின்னு சொன்னிச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரசனை. மழையில் நனையிறது இருக்கே, அது வந்து தேவதையோட நடனம் ஆடுறது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் இந்த வண்ணத்து பூச்சிகளை துரத்தி பிடிக்கிறது, செடியில் இருக்க மலர்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது, புள்ளி நுனியில் இருக்க மழை துளியை தொடுறது, இது எல்லாமே இயற்கையோட ஆசீர்வாதம் நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப ரசிப்பேன் நான் அப்படின்னு நிம்மி ரொம்ப ரசித்து சொன்னிச்சு. இப்படிலாம் நான் ரசித்ததே இல்லை, நீ சொல்கிறத பார்க்குறப்ப எனக்கும் மழையில் நனையணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நிம்மியும் டாமியும் ஓடி போயிட்டு மழையில் நனைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த கதை அழகாக முடியுது குட்டீஸ். மீண்டும் வேறொரு கதையுடன் சந்திப்போம். கதை கேட்போம், கதை சொல்வோம்.